Hi everyone, welcome back to Vidhanahappyfamily. First time video paakkuravanga subscribe pannikenga, pakkathula irukka bell button click pannikenga, vaanga video ku la pogalam. Detail video paathukku munadi or cinematic video paakkalam. இந்த மாருதி சுசுக்கி ஆல்டோ கே டென்ல வந்து என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்றது நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து விஎக்ஸ்ஐ ப்ளஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகோம் கிரில்ல வந்து ஒரு பெப்பியான ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸும் டிஆர்எல் வந்தாங்க. இந்த கலர் வந்து மெட்டாலிக் சீசலிங் ரெட் கலருங்க. இதோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா R13. ஃப்ரண்ட் பிரேக் வந்து இது டிஸ்க்குங்க. ரியர் சைட் பிரேக் வந்து ட்ரம்மு. பிளாக் ஸ்டீல் வீலில் வந்து சில்வர் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாருதி ஆல்டோ K10 வந்து அவைலபிள் கலர் வந்து 6 கலர்ஸ் இருக்குங்க. அதில் வந்து சாலிட் ஒயிட், சில்கி சில்வர் அண்ட் கிரானைட் கிரே, சீசிலிங் ரெட், ஸ்பீடி ப்ளூ அண்ட் எர்த் கோல்டு. இதோட ஓவரால் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 3530 mm அண்ட் ஓவரால் விட்த்து வந்து 1490. இதோட ஓவரால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1520 mm. இந்த வீல் பேஸ் வந்து 2380. டர்னிங் ரேடியஸ் வந்து 4.5 meters. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 5% வந்து பெட்ரோலுக்கு, சிஎன்ஜிக்கு வந்து 4%. சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பேர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங்கும், ரியருக்கு வந்து டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 214 liters. ஸ்பேர் வீல் வந்து இந்த பூட் ஸ்பேஸ் கீழே வந்து நம்ம கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து ரியர் பார்சல் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஸ்டோரிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், டிஷ்யூ பாக்ஸஸ், சாஃப்ட் டாய்ஸ், குஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வேறு என்ன மிஸ்ஸிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் இல்லைங்க, அண்டு ரியர் வாஷர் வைப்பர் கிடையாது, அண்ட் ரியர் கேமரா கிடையாது. கார் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து K10Cல வந்து டியூல் ஜெட் பெட்ரோலில் வந்து ஐடியல் ஸ்டார்ட் அண்டு ஐடியல் ஸ்டாப் டெக்னாலஜியில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் மோட்டார் தாங்க இது. இது வந்து 3-cylinder இன்ஜின் அண்ட் வந்து இது வந்து 49 kW வந்து 5500 RPM வந்து பவர் கொடுக்குது. அண்டு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18 Nm வந்து 3500 RPM வந்து மேக்ஸிமம் டார்க் கொடுக்குது. ஃபியூல் டேங்க் வந்து நம்ம ஃபுல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 648 km வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஃப்ரண்ட் டோரில் நம்மளுக்கு டோர் பாக்கெட்ஸ் இருக்குது, அந்த செல்ஃபோன் வைக்கிற மாதிரியும் நமக்கு இருக்குது. அண்ட் வந்து இந்த ஸ்டீரிங் ஃபீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் பிளாக் கலர்ஸில் தான் இருக்குது. இந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டியூல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் இருக்குது அண்ட் ஏபிஎஸ் அண்ட் ஈபிடியும் இருக்குது. ரியர் பார்க்கிங் சென்சர் தான் இதில், ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஸ்பீட் அலர்ட் இருக்குது, ஃப்ரண்ட் சீட் பெல்ட் ரிமைண்ட் இருக்குது, அண்ட் சென்சரிங் டோர் அன்லாக் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. இப்போ பார்க்கறது வந்து பெடல்ஸ் ஃபுட் கண்ட்ரோல்ஸ் தாங்க, ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து போனட் ஓட் ரிலீஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்ட் சுவிச்சஸ் இருக்குது இதில். அது போக வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து ஏர் வென்ட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் கன்ட்ரோல் ஸ்டோரேஜுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கிங் பிரேக் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. சன் விசர் வந்து வித்தவுட் மிரரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிரைவர் சீட்லேயும் வந்து சன் விசர் இருக்குது, வித்தவுட் மிரராக தான் இருக்குது. இன்டீரியர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆன்டி கிளேர் இன்சைட் ரியர் வியூ மிரரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸான ஒரு க்ளோவ் பாக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பவர் விண்டோஸுங்க. அண்ட் 7 inches டச் ஸ்க்ரீனில் இன்ஃபோர்மென்ட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. சென்டர்லேயும் நம்மளுக்கு ஏர் வென்ட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து மேனுவல் ஏர் கண்டிஷனருங்க இது. இந்த ஆட்டோ K10 வந்து நமக்கு 5-speed மேனுவலும் இருக்குது, அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டும் இதில் இருக்குதுங்க. ஸ்டேரிங்லே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸில் வந்து ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க.
டூ கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் யூஎஸ்பி அண்ட் ஏயூஎக்ஸ் போர்ட்ஸும் இருக்குது நமக்கு. அண்ட் டோர் பாக்கெட்ஸில் வந்து 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோர்ஸில். டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாதுங்க அண்ட் வந்து நம்ம ரொம்ப லோவும் வந்து உட்காந்து டிரைவ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் சீட் அண்ட் ரியர் சீட்டு வந்து இந்த கலர் வந்து பிளாக் அண்ட் கிரே கலர்ஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு வந்து பவர் விண்டோ கிடையாது, அப்புறம் வந்து டோர் பாக்கெட்ஸுமே கிடையாது, கப் ஹோல்டர்ஸுமே இல்லை, அண்ட் சீட் பேக் பாக்கெட்ஸுமே வந்து ரியர் பேசஞ்சர்ஸுக்கு கிடையாது. ரியர் சீட்டில் வந்து உட்காரவங்களுக்கு 6 ஃபீட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து உட்காரலாங்க. இவ்வளோ வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது ரியர் சீட்டில் அண்ட் ஹெட்ரூமே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு 6 ஃபீட் மேலே இருக்கிறாங்க அப்படின்னவங்களுக்கு லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ரியர் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த வியூ ஃப்ரண்ட் வியூவுமே வந்து ரொம்ப ஒரு கிளியராகவும் ஸ்பேசியாகவும் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியில் வந்து 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்டு பட்ஜெட் வைஸும் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாகவும் இருக்கும்ங்க. ரியர் சீட்டோட ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் அது. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதில் சீட் குவாலிட்டிக்கு கலர் பிளாக் அண்ட் க்ரே நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3.99 லேக்ஸ்லேருந்து 5.84 லேக்ஸ் வரைக்கும் இந்த வேரியன்ட்ஸ் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.